எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு விஷயத்துல வந்து அடிமை ஆயிருக்கும். என்ன விஷயம் நினைக்கிறீங்க? நான் சொல்ற எல்லா ஒரு மனிதனா எல்லாருமே ஒரு உயிரினமா பொறுக்கிற எல்லா விஷயமும் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக அடிமை ஆயிடும். என்னத்த சொல்றது, அன்புக்காக மட்டும்தாங்க எல்லாருமே அடிமை ஆயிரும். அன்புக்கு அடிமை ஆயிட்டா அடுத்தது என்ன பண்ணணும் தெரியாது. அவங்க நமக்கானவங்க, நமக்காக நிறைய விஷயம் அவங்களுக்கு செய்யலாம், அவங்க நமக்காக நிறைய செய்யறாங்க. அந்த அன்போட அன்பு வந்து வாய்விட்டு சொல்ல முடியாதுங்க. அது சொல்றதுக்கு நிறைய என்ன சொல்றதுன்னே புரியாத விஷயம்லாம் நிறைய இருக்கு. அன்புக்காக வந்து எங்கிட்டு இருக்கிறவங்களும் அந்த அன்பு கிடைச்ச அன்பு நம்மளை விட்டு போகும்போது அதோட வலியும் வேதனையும் இருக்கு பாருங்க, மறக்க முடியாது. சிலர் வந்து போன அன்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணா கிடைக்கும்ன்றது அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெயிட் பண்ணி கண்டிப்பா சக்சஸ் கிடைச்சிருக்கு நிறைய பேரோட லைஃப்ல. அதே அன்பு, அதே அன்பு அவங்களுக்கும் திரும்ப கிடைச்சதுனால நல்ல ஒரு சந்தோஷமாவோ வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. யாருமே வந்து உங்களை உண்மையா நேசிச்சவங்களோ, உங்க மேல அதிகமா அன்பு காட்டினவங்களோ போக மாட்டாங்க. அவங்களாலே இருக்க முடியாது. நீங்க அவங்களுக்கு அமைச்சாலும் அவங்க உங்களுக்கு அமைச்சாலும் கண்டிப்பா ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜுக்கு மேல இருக்க முடியாது. அன்பு எங்க அதிகமாகுதோ பொறாம பிறக்கும். பொறாம கோபம் எல்லாமே அங்கதான் வரும். வேற யாராச்சும் அன்பு காமிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி வயிற்றுச்சலா இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேதனை வலி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நான் தான் உனக்கு அதிகமா கேர் பண்ணுவேன், நீ எதுக்கு என்ன அதிகமா கேர் பண்ற, மத்தவங்க உன்ன நீ கேர் பண்றன்ற விஷயம்லாம் நிறைய இருக்குல்ல. நம்ம கேர் பண்ற விஷயத்துக்கும் மத்தவங்க கேர் பண்ற விஷயமும் நிறைய விஷயம் இருக்கு. தேவையில்லாம தேவை இருக்கிறவங்க தேவையில்லாதவங்கன்றத பேசுறதை விட நம்ம மேல கேர் பண்றவங்களுக்காக அதிக சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அவங்க உங்களுக்காக கேட்கும் போது விட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா. அதுக்கு நல்ல ஒரு தாட்டாகவே நம்ம பேசிட்டு இருக்கலாம். நிறைய பேரு அன்பு காமிச்சு ஏமாந்துட்டேன்னு சொல்றீங்க. நீங்க அன்பு காமிச்சு யாருமே ஏமாற மாட்டாங்க. நல்லா பாருங்க, நீங்க அன்பு காமிச்சு ஏமாந்துருக்கீங்களா இல்ல? அந்த அன்போட உச்சகட்டம் நிறைய விஷயம் பண்ணிட்டு கோபம் வரும், அதுவும் ஒரு அன்பு தான். மறைமுக அன்புன்னு சொல்லலாம். கோபம் பொறாமை மறைமுகம் அன்புதான். பண்ணும்போது அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துதான் பிரச்சனை வரும். பட் அந்த பிரச்சனை ரொம்ப நாள்லாம் நீடிக்காதுங்க. சில வருடங்கள்ல அது கண்டிப்பா சமாதானம் ஆயிடும். சமாதானம் ஆயிட்டு அதை விட அதிக லெவல் பாண்டிங், அதிக லெவல் அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். கோபம் இருக்குதானே செய்யும், மனிதனுக்கு இயல்பா வருது கோபம். நீ பண்ணது தப்புக்காக தான் உங்க கூட இல்ல, உங்க கூட இருந்தாங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி ஏதோ பிரிஞ்சிருந்தா நீ புரிஞ்சுக்க மாட்டே நீ பண்ணது தப்புன்ட்டு. அவங்க பிரியாம இருந்தாங்கன்னா, அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா, ஓ நம்ம பண்ணது தப்பா, அதனாலதான் இவ்வளவு நாள் நம்மள பிரிஞ்சிருக்காங்க, நம்ம பண்றது ரொம்ப மிகப்பெரிய தப்புன்றது ரியலைஸ் பண்ணுவோம். செட் ஆஃப் செய்யும்போது அவங்களாலே உங்களை விட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து அவங்களும் நல்ல ஒரு பாண்ட் ரிலேஷன்ஷிப் பண்ணி கண்டிப்பா உங்ககிட்ட சேருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஃபீல்ல, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட, நல்ல ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும். பட் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு எங்க போனாலும் கிடைக்கும். அதுக்கு வந்து கவலையே படாதுங்க. தப்பு பண்றவங்க எது பண்ணாலும் மன்னிப்பு கிடைக்கும். பட் அதுக்காக காலம் வந்து வெயிட் பண்ண ஆகணும். பொறுமை கடலை விட பெரியதுன்றாங்கல்ல, அதுக்கு அதுதான் அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பொறுமையா இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மனசு வந்து ரிலாக்ஸேஷன் ஆயிட்டு அந்த கோபம் பாருங்களேன் ஒரு சம் செட் ஆஃப் மூலம் மறந்துடும். என்ன மேல தப்பு பண்ணா, என்ன இது பண்ணான்ற கான்செப்டே மறந்துடும். நிறைய பேருக்கு வந்து தோண ஆரம்பிக்கும், ஓகே இதுக்கு மேலேயும் ஒரு நல்ல ஒரு விஷயமா சரி பேசுவோம், இதனால என்ன ஒரு யூசஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து போக ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம பேசறதுக்கு பயம், ரொம்ப நாள் பேசலையே இனிமேல் போய் பேசலாமா, அந்த ஒரு ஈகோனஸ் இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாரும் போய் பேசுங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்க அன்பு உங்ககிட்ட தான், அதுக்காக என்னைக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்க அன்பு உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் நீங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கலாம். என்னைக்குமே சந்தோஷமா இருந்தாதான் வாழ்நாள் முழுவதும் நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்க முடியும். உங்க அன்பை விட்டு கொடுக்காதீங்க எங்கேயும், உங்க அன்பை ஏங்க விடாதீங்க. சம் இயர்ஸ் ஏங்க விடலாம், தப்பு இல்ல, பட் அதுக்கு மேலேயும் ஏங்க விடாதீங்க. அண்ட் இது எல்லாம் சொல்ற இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்கும் புரியும் அவங்க கிட்ட இருக்க ரியலைசிங் ஆன அன்பு. இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் அவங்க கிட்ட சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.